வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு டெக் வாய்ஸ் ஆஃப் லைஃப் ஓனர் தான். இன்னைக்கு தேதி நவம்பர் 25, 2020, அண்ட் இது டிவிடி எபிசோட் 484. நல்லா இருக்கு. 484 சூப்பரா இருக்கு. ஆனந்த் மாதிரி மனோஜும் மறந்துட்டான், நோக்கியா கூட மறந்துட்டான். ஏன் அவனை தேடி போயிருக்கா? இல்ல இல்ல, எப்பயுமே நாங்களே இருட்டுலயே வாழ்றவங்க தான். ஏன்னா லீக்ஸ் அங்கதான் ரெடி பண்ண முடியும். சித்தார்த் அபிமன்யா இருட்டுல வந்து இல்லடா, எல்லாருக்கும் தெரியாம நான் லீக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இருட்டு அறையில் லீக், இருட்டு அறையில் மனிதர் என்னடா ஈங்கிறான், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்க. ஐபோனுக்கு டஃப் குடுக்குறாங்கடா, 10,000 ரூபாய்க்கு இந்த இருக்கும். குவாட் கேமரா, 10,000 ரூபாய்னா தெரியல. ஆனா நாக் செக்யூரிட்டி இருக்கு ஏ சீரிஸ்ல வந்து. இதுல சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், நாக் செக்யூரிட்டி இருக்கும் A12ல. ஓ ரீசன்ட்டா இருக்கு. ஆனா ப்ராசஸ் என்னடா, P35 ஆ? இல்ல P35 ஆமா, இருக்கு. இதெல்லாம் விவோ V7லயே பார்த்தாச்சு. ஹானர்ல ஆனா இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த கம்பெனி இல்லன்ற தைரியத்துல தான் எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்க அவன். இந்த கோவம் கலந்துட்டான் பாரு, ஹானர் மாதிரி அவனும் மறந்துட்டான். வாடா வாடா வாடா, ஏ கலாய்க்க மாட்டான்டா, வாடா. இதோட பிரைஸ் வந்து 15,000. A12ோட பிரைஸ் யூரோப்ல, யூரோப்ல 15,000னா இங்க ஒரு 10,000-12,000. என்னடா இப்ப இவ்வளவு பிளப்பி மாதிரி சொல்றான். A02ோட பிரைஸ் வந்து 13,000. 13,000 விகே, இந்தியாக்கா வாய்ப்பு இருக்கு. இந்தியா பார்த்துக்கு நார்டுன்னு ஒண்ணு இருக்கு, மறந்துடாத. க்ளோவர், க்ளோவர், ஆ க்ளோவர் 460 என்ன சீக்கிரம் சீக்கிரம் என்னது இல்ல ஏதோ சொல்ல வந்து எப்படி இப்படி காமிச்சியா தான் என்னன்னு V20 Pro கூட சீக்கிரம் இந்தியா லான்ச் பண்ண போறாங்க, டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன போட்டுருக்காங்க அப்படினா, ஸ்லிம்மஸ்ட் 5G. ஓ, 5G ல என்ன ஸ்லிம்மஸ்ட் திக்கஸ்ட் இருக்கறாங்களே, ஸ்லிம்மஸ்ட் 5G இந்த செக்மெண்டா. 5G போனும் போடணும், அதெல்லாம் ஸ்லிம்மஸ்ட் 5G. ஸ்லிம்மஸ்ட் 5G. ஏதோ ஏதோடா ஏதாவது ஒரு டாக் சொல்ல விடுங்கடா, எது சொன்னாலும் திக்கஸ்ட் 4G தான் எங்க போக அப்படினுவாங்க. இது வந்து அமேசான் ஆன்லைன்ல வந்து அமேசான்ல விற்க போறாங்க, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் விற்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. வித்தாலும் ஒண்ணும் வாங்க போறோம், இது வாங்க போறது கிடையாது. இப்பல்லாம் இப்பல்லாம் டுவல் கேமரா, 44 MP பிளஸ் 8 MP அல்ட்ரா வைட் டுவல் கேமரா. சிம்பிளா வாட் சார், டேய் சிம்பிள் கிடையாது இது. இது ஹானர் பிளேடா? நீ ஏன் இதை எடுத்துட்டு வந்த? நீ விவோ V20 Pro கோவா? நீ ஐபோன் நாச்ச இப்ப பேசுங்க. ஐபோன் இதோட பெருசா இருக்கும்டா. ஒன்பிளஸ் 6ஓட நாச்சுது அங்க பாத்தியா, ஒன் பிளஸ்க்கு வந்தா அவரே கலாச்சிக்கிற பாப்போம். ஹைபிரிட் ஜூம் அப்படின்னு போட்டுருக்கு, ஜென்ரல் தான் தெரியல.
எந்த பிரீட்னு தெரியலையா என்னடா சொல்ற என்ன ஜூம்னு தெரியல ஹைபிரிட் ஜூம் அப்படினு போட்டுருக்கு ஓகே ஓகே இது அந்த இதெல்லாம் கிடையாது வாட்சன் கிம்பல்லாம் கிம்பல் நீ வாங்கிக்கலாம் 64MP கேமரா தான் 64MP கேமரா 8MP அல்ட்ரா வைடு 2MP மோனோ யாரு பா கால் கேக்குது எங்க இருந்து விசில் வருது விசில் அடிக்கிறாரு டிஃபை லிக்விட் கூலிங் லிக்விட் கூலிங் பைப் பைப்பா ரைட் பைப் வச்சிருக்காங்க ஏன்னா 5G ஆச்சு ஹீட் ஆகும்ல ஓ தண்ணி வருமா லிக்விட் கூலிங் பைப்ஸ் அப்ப நார்மலா நான் ஒண்ணுமே வைக்கலையா இந்த மாதிரி பைப் எல்லாம் வெடிச்சு சதறிட போகுது ஏய் இது ஸ்லிம்மஸ்ட் போன்ல அதனாலடா ஓ ஸ்லிம்மஸ்ட் 5G ஹைரஸ் ஆடியோ இருக்கு பாரு ஹைரஸ் ஆடியோ இருக்கு ஆனா 3.5mm கிடையாது screen ratio வந்து 2560x1440 இது வந்து 5120x1544 வா வேற லெவல் இது போட்டிருக்கானே வந்து 1000 nits ஓகே சம பிரைட் தான் இது போட்டிருக்கானே ரேஷியோ இல்ல போல டிஸ்ப்ளே 21:9 இன் தாண்டில போகுது அதான் கேட்டேன் ஆமா ரொம்ப பெருசா போகுது 1 மில்லி செகண்ட் வந்து லோ லேட்டன்சி இருக்கு Nvidia ஓட டெக்னாலஜியும் இருக்கு அந்த G-Sync ஆரம்பிக்கும் அதுக்கு மேல போனா இன்னொன்னு பரவாயில்ல அது நல்லா வந்தாலும் பரவாயில்ல அது நாசமா தான் போகுது அவங்க விசித்திரமா பண்றது எல்லாமே என்ன இவ்வளவு கூல ஆண்டவா உங்காலா என்ன உங்காலன்றீங்க மோட்டரோலாவா இல்லடா மோட்டரோலாவே ரொம்ப பிடிக்கும்டா நோக்கியா அவ்வளவு தூரம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் மோட்டரோலாவும் தான் ரேஸ்ல அப்பெல்லாம் அவங்க எல்லாம் தாண்டா பெரிய ஆளா இருந்தாங்க மோட்டோ சோனி நோக்கியா மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க HTC ஆனா இப்ப நீங்க சொல்ற ஒத்தரை ரேஸ்லயே இல்ல அது இன்னும் கரெக்ட் தான் எல்லாரும் ஏ இல்ல அவங்க ரேஸ்ல இருக்காங்க யார் லாஸ்ட் பிளேஸ்ங்கிற ரேஸ்ல மாத்தி மாத்தி சண்டை போடுறீங்க அந்த ஸ்பெக்ஸ் வந்து 6.7 இன்ச் ஃபுல் HD 5000mAh ஆடியோ ஜூம் 865 64MP 16MP அல்ட்ரா வைட் 2MP ஆமா அது போன் பாக்க அந்த எட்ஜ் மாதிரியே இருக்குமா என்ன மேல நம்ம டுவல் கேமரா ஃப்ரண்ட்ல வந்து டுவல் கேமரா 16MP + 8MP ஓ ஆமா ஓகே எட்ஜ் மாதிரி இருக்குமா தெரியல டிசைன் பத்தி எதுவும் தெரியல ஸ்பெக்ஸ் மட்டும் தான் தெரியும் இமேஜ் மட்டும் எட்ஜோடது போட்டுருக்காங்க அந்த எட்ஜ் மட்டும் இப்ப ஒரு ஆஃபர்ல பிக் பில்லியன் டேல ஒரு 40000 அப்படிலாம் வந்ததுனா ஒருத்தான ஃபோன் வாங்குற ஒருத்து வாங்கிடுவீங்களா ஆண்டவா இல்லடா நமக்கு வாங்குறதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வாங்குவோம்
இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா மூச்சே ரொம்ப வாங்குது. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். சரி, நீங்க வந்து அந்த மஸ்டாங் ஜிடி ஆர்டர் பண்ணீங்களா? வந்துருச்சா? வந்துடுறா. ஆனா ஸ்கின் சரியில்லடா, அந்த ஸ்கின் சரியில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 99 ரூபாய்க்கு ஸ்கின் அப்படிதான் இருக்கும் அவன் சொல்றான். இருந்தாலும் திரும்ப வந்து ஃபாஸ்ட் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர் பிளஸ் வயர்லெஸ் சார்ஜரு, அப்புறம் சார்ஜிங் கேபிள். ரெண்டுமே பிடி சார்ஜர் இல்ல போடல எதுவுமே. ஒரு கதை தெரியும் என்ன சம்பவம் நடந்திருக்கு அந்த பேட்டரி ஹெல்த் 1 இயர்ல. ஆனா இதுவே பழைய 5 வாட் சார்ஜர் சி ஒயர்லெஸ் சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண எல்லாருக்கும் 3% 1.5 வருஷத்துல 3% 4% தான் டிகிரேட் ஆயிருக்கு. சோ ஃபாஸ்ட் சார்ஜரோட விளைவுகள் இல்லாம இருக்க போறது கிடையாது. ஹலோ, I am currently in Apple. சரி, அந்த Apple 20 கொடுத்துட்டீங்களே, இப்ப 18 ல இருந்து இன்னும் 20 எல்லாம் பரவாயில்லை, ஒண்ணும் இது ஆகாது. 65 தான குறையுதுன்றேன். அதுதான், அதனால தான் அந்த ஆக்சசரி வந்து நான் காஸ்ட்லியா வச்சிருக்கோம், யாரும் வாங்க கூடாதுன்னு. சார்ஜரே வாங்காம போன் மட்டும் வாங்கணுமா? என்னடா பேச்சு இதெல்லாம்? 5 வாட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. 5 வாட் கம்மி, அது வாங்கிடுவாங்க எல்லாரும். 5 வாட் எங்க கம்மி? எவ்வளவு? அப்படி கேளுக்கு, அப்படி கேள்விய கேட்டு பழகு. ஆப்பிள் எல்லாத்தையும் அப்படியே சீப்பா வைக்கிற மாதிரி தான். அதை வாங்க போனவனுக்கு காண்டாக்கி எக்ஸ்ட்ரா காசு போட்டு 20 வாட் வாங்கிட்டு போயிடுவானுங்க. 5 வாட்ஸ் எவ்வளவுங்க இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 2500 ரூபாய் இருக்கும். 2500 ரூபாய் இருக்குமான் கேக்குறான் பாரு மனோஜ் ரே. 2500 ரூபாய்க்கு 20 வாட்டே வருங்க. ஆப்பிள்லயா? ஆமா, அந்த ஒரு பர்ஸ் மாதிரி விக்கிறாங்க 12000 ரூபாய்க்கு. ஆமா, பர்ஸ் 12000 ரூபாய். அந்த பர்ஸ் இதுக்காக நான் செலவு பண்ண காசு தான். அந்த பர்ஸ்ல வைக்க காசு இல்லைங்க, அப்படிதான் இருக்கும் வாழ்க்கையே. அப்படிதான் ஓடும் ஆப்பிளோட சுத்தம். கேபிள்ஸ், கேபிள்ஸும் விற்கிறாங்க 299 ஸ்டார்டிங். இவங்க வந்து எல்லாரும் டைப் சி, மைக்ரோ யூஎஸ்பி அண்ட் லைட்னிங் கேபிள் எல்லாமே விற்கிறாங்க. அப்புறம் இந்த சி சார்ஜர் வந்து 1499. இது வந்து காஸ்ட் இப்பயும் கிளாஸ் எல்லாம் கொரிலா கிளாஸா இருக்கட்டும் எதனால இருக்கட்டும் டிராப் ப்ரூஃப் தருவாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் ஸ்கிராச் ப்ரூஃப் தராங்களா? தெரியும், தரமாட்டாங்க. அப்படி தந்துட்டு அப்புறம் ஸ்கிராச் கார்டு விற்காது, டெம்பர்ட் கிளாஸ் விற்காது. இது ஒரு பெரிய ஒரு செயின், அதனால அவ்வளவு ஈஸியா நம்ம எதிர்பார்க்கற எல்லாமே நடந்துறாது. பாப்போம். கூகுள் பே வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். யூஎஸ்ல வந்து ஜனவரியில இருந்து டிரான்ஸ்ஃபர் ஃபீ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இந்தியால வந்து நாங்க சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப
எப்படியா இருந்தாலும் இந்தியன் யூசர்ஸ் அளவுக்கு வேற யாரும் இருக்க போறது இல்ல. அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு கேமா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், அது எந்த ஆப்பா இருந்தாலும் சரி, இந்தியன் யூசர்ஸ் அளவுக்கு யாருமே கிடையாது. நம்ம ஊர்ல தான்டா இப்பெல்லாம் அண்ணா 10 ரூபா டீ இதை அனுப்பிட்டேன் பாத்தீங்கல்ல அப்படி சொல்லிட்டு போய் அப்படி வேற லெவலு. அதுக்குதான் ஜிக்சலுக்குதான் வெயிட் பண்றேன். ஜிக்சல் வந்தா நல்லா இருக்கும். ஜிக்சல் ஜிக்சலே வாழ்ந்துட்டு இருக்காரு ஆண்டவர். அது ஆமா வாழ்ந்துதான் ஆகணும், முடியாது வழி இல்ல. ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்காரு ஆண்டவர், குடி சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். ஒரு கார் ரேசரா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன், ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்டா நான் நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணிருக்கேன். சரி போதும், என்ன சோதிச்சது போதும், நீங்க பண்றது அநியாயமா இருக்கு, நான் கோபமா கிளம்புறேன். இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி, மனோஜ் நாகேந்திரா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோங்க. இன்னைக்கு தான் லேண்ட் ஃபால் இல்லையா? எங்கடா அவன் சேஃபா இருந்து கமெண்ட் பண்ணதுக்காக மறைஞ்சிடுறான். டேய், நாங்க ஆனரை பத்தி பேசவே இல்லடா. பேசி முடிச்சாச்சு, அப்புறம் என்ன, மொத்தம் முடிச்சிட்டீங்களே. ரைட் லூடு, பாப்போம் அடுத்த எபிசோட்லயும் பேசுவோம். அப்போ பேசுவோம்.